வைஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அரசாங்கங்களின் வகைகள் இந்த லெசனில் எதை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒற்றையாட்சி முறைனா என்ன கூட்டாட்சி முறைனா என்ன இதை பற்றி தெரிஞ்சுப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அதிபர் ஆட்சி முறைனா என்ன நாடாளுமன்ற ஆட்சி முறைனா என்ன இந்த நாளை தாங்க இந்த லெசனில் பார்க்க போகிறோம் வேறு ஒன்றுமே இல்லைங்க சரிங்களா இப்போ வாங்க போகலாம் அரசாங்கத்தின் முக்கிய நிறுவனம் எது அப்படின்னா அரசு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அரசாங்கத்தோட முக்கிய நிறுவனம் எது அரசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தின் உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை இந்த மூணையும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அரசாங்கத்தின் உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ அடுத்தது அரசோட நிர்வாக செயல்பாடுகளை குறிக்கிறது எது அரசாங்கம் தான் சரிங்களா அரசின் நிர்வாக செயல்பாடுகளை குறிப்பது அரசாங்கம் ஓகேங்களா அரசாங்க முறையிலேயே மிகவும் பழமையான அரசாங்க முறை எதுன்னு கேட்டால் முடியாட்சி முறை தான் சொல்லுவோம் முடியாட்சி முறைன்னா என்ன ஒரு அரசரோ இல்ல அரசியோ ராணின்னு சொல்லுவாங்கல்ல அரசரோ அரசியோ வந்து நடத்துகிற ஆட்சியை தான் என்னன்னு சொல்லுவோம் முடியாட்சி அப்படின்னு சொல்லுவோம் இந்த முடியாட்சி தான் ஐரோப்பிய நாடுகளாக இருந்த ஐக்கிய பேரரசு எல்லாமே பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தது நம்ம நாடும் தானே இருந்தது ஆரம்பத்தில் யார் ஆண்டுட்டு இருந்தா ராஜாக்கள் தானே அரசர்கள் தானே ஆண்டுட்டு இருந்தாங்க ஸோ அதுதான் மிகவும் பழ மையான அரசாங்க முறை என்னது முடியாட்சி முறை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதுவே ஆங்கில அதிக அதாவது ஆங்கில ஆட்சி இருக்கு இல்லைங்களா அந்த ஆங்கில முடியாட்சி அமைப்பில் என்னவாக இருந்துச்சுன்னா என்ன தான் வந்து அரசர்களோ ராணிகளோ வந்து அங்கே ஆட்சி புரிஞ்சாலுமே அங்கே சட்டம் இயற்றும் வல்லமை யாருக்கு இருந்ததுன்னா நாடாளுமன்றத்திடம் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா புரிஞ்சுதா ஆங்கிலேய ஆட்சி முறையில் அவங்களோட இதில் ஓகேங்களா ஐரோப்பிய கண்ட்ரீஸ் எல்லாம் அப்பயே முடியாட்சி இருந்தாலுமே சட்டம் இயற்றது அங்க அப்பவே வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கிட்ட தான் அந்த அதிகாரம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் இப்போ அடுத்தது பாருங்க அரசு அப்படிங்கிற அதாவது கவர்மெண்ட் அப்படிங்கிற வேர்டு எந்த வேர்ட்ல இருந்து வந்தது அப்படின்னா ஃப்ரெஞ்சு வேர்டான கவர்னர் அப்படிங்கிற வேர்டில இருந்து தான் வந்தது புரிஞ்சுதுங்களா கவர்னருங்கிறது என்ன மொழி சொல்லு பிரெஞ்சு மொழி சொல்லு சரிங்களா இது இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க கவர்னர் அப்படின்றதுக்கு என்ன பொருள் இயக்கு அப்படிங்கிறது ஒரு பொருள் ஆட்சி செய் அப்படிங்கிறது இன்னொரு பொருள் வழி நடத்து அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஆள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆளுமைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆள் சரிங்களா இந்த இது எல்லா பொருளையும் தரக்கூடிய என்ன வேர்டு குபர்னர் அப்படிங்கிற வேர்டு அந்த குபர்னர் வேர்டு என்ன வேர்டுன்னா லத்தீன் மொழி சொல்லு புரிஞ்சுதுங்களா என்ன வேர்டு குபர்னர் குபர்னர் சரிங்களா புரிஞ்சுதா இப்போ அப்ப அரசு அப்படிங்கிற வேர்டு வேர்டான கவர்னர் வேர்ட்ல இருந்து வந்தது அந்த கவர்னர் வேர்டுக்கு பொருள் என்னன்னு கேட்டால் இயக்கு ஆட்சி செய் வழிநடத்து ஆள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கவர்னர் வேர்டுமே எதுல தான் வந்துச்சு லத்தீன் வேர்டான குபர்னர் அப்படிங்கிற வேர்ட்ல தான் வந்தது தெளிவா புரிஞ்சுதா ரைட் இப்போ அடுத்தது ஒற்றையாட்சி முறைன்னா என்ன கூட்டாட்சி முறை அப்படின்னா என்னன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் ஓகேங்களா ஒற்றையாட்சி முறை அப்படிங்கிறது என்னன்னா ஒரே ஒரு அரசு தாங்க அங்க இருக்கும் தான் எல்லா முடிவையும் எடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த அரசுக்கு துணை குழுக்கள் அப்படின்னு இருக்கும் சரிங்களா டிபார்ட்மெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒற்றையாட்சி முறையில் ஆளுமை செய்வாங்க அதே வந்து கூட்டாட்சி முறையாக இருந்ததுன்னா ரெண்டு நிலையில் இருக்கும் என்ன நம்மளாம் கூட்டாட்சி முறை தானே இந்தியா என்ன முறை ஃபாலோ பண்ணுறோம் கூட்டாட்சி முறை ஏன் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸோ ரெண்டும் சேர்ந்தது தான் கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்கிறோம் கரெக்டாக அப்போ இந்த ஒற்றையாட்சி முறையில் என்ன குடியுரிமை வழங்குவாங்கன்னா பெரும்பாலும் ஒரே ஒரு குடியுரிமை தான் வழங்குவாங்க கூட்டாட்சி முறையில் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை குடியுரிமை தேசியத்துக்கு தனியாக மாநிலத்துக்கு தனியான்னு இரட்டை குடியுரிமை பெரும்பாலும் வழங்குவாங்க ஆனால் குடியுரிமைன்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் என்னது ஒற்றை குடியுரிமை தான் நமக்கு வழங்குறாங்க ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு தனியாக நமக்கு எந்த குடியுரிமையும் வழங்குறது கிடையாது இந்தியனாக இருக்க எல்லாருக்குமே ஒரே ஒரு ஒற்றை குடியுரிமை இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை குடியுரிமை மட்டும்தான் நமக்கு வழங்குறாங்க சரிங்களா அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்ப அடுத்தது பாருங்க இந்த துணை குழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னிச்சையா வந்து செயல்பட முடியாது அந்த கவர்மெண்ட் கீழே தான் வந்து செயல்பட முடியும் ஓகேங்களா அடுத்தது கூட்டாட்சி குழுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட வந்து ஃபுல் ரைட்ஸும் இருக்கும் அப்படின்னா மத்திய அரசு கிட்ட தான் இருக்கும் இப்போ நம்மளே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு ரெண்டு இருக்குது ஸோ நம்மளோட முடிவு ஃபைனலைஸ் முடிவு வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ட தான் அந்த அத்தாரிட்டி இருக்குது தான் சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இது ஒற்றையாட்சி முறையாக இருக்கிறதுனால இந்த இடத்துல அதிகார பகிர்வு அதாவது பிரித்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது கிடையாது அதிகார பகிர்வு கிடையாது ஆனால் நமக்கு அப்படி கிடையாது அதிகார பகிர்வு இருக்குது ஏன்னா எதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்குன்றது தனியாக இருக்குது எதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு தனியாக அதிகார பகிர்வு இருக்குது ஓகேங்களா ஒற்றையாட்சி முறையில் என்ன அதிகாரம் மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே அதிகார பரவல் கரெக்ட்டுங்களா அதிகாரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும் அதை தான் சொல்லியிருக்காங்க இப்போ உதாரணம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அதுதான் இந்த லெசன்லேருந்து கேட்டால் உங்களுக்கு கொஷினாக கேட்பாங்க உதாரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலாந்து ஃப்ரான்ஸு ஜப்பான் இலங்கை இந்த நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றையாட்சி முறைக்கான உதாரணம் இந்த நாடுகள் எல்லாம் ஒற்றையாட்சி முறை தான் பின்பற்றப்படுறாங்க சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஷார்ட்கட் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே இப்போ ஒற்றையாட்சி கூட்டாட்சி நாடாளுமன்ற ஆட்சி முறைன்னு எல்லாமே பார்ப்போம் இல்லையா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக சில நாடுகள் வந்து வந்துட்ருக்கோம் ஸோ எது எது நமக்குன்னு கன்ஃப்யூஸ் ஆயிரும் ஸோ ஒரு சின்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ ஜீப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒற்றையாட்சி அப்படின்னு ஞாபகம் ஜீப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பில் ஜப்பான் ஜே ஃபார் ஜப்பான் இ ஃபார் இலங்கை ஒரு ஷார்ட்கட்காக தான் சொல்கிறது சரிங்களா இலங்கை இ ஃபார் இங்கிலாந்து அடுத்தது பி பார்த்திங்கன்னா பிரான்ஸு சரிங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நீ எஃப் வச்சுக்கிட்டாலும் சரி ஃப்ரான்ஸுன்னு இல்லை பி வச்சுட்டாலும் சரி அது உங்கள் இஷ்டம் ஓகேங்களா ஸோ ஜீப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறைக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா ரஷ்யா பிரேசில் அர்ஜென்டினா சரிங்களா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதே ஆர்டரில் நீங்கள் கூட நீங்கள் எழுதிக்கோங்க அதாவது ஒரு அமெரிக்காக்காரன் அர்ஜெண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா போகிறான் ஆஸ்திரேலியா போயிட்டு அங்கே இருக்க கடையில் ஸ்வீட்டு பிரெட்டு ரஸ்க் இதெல்லாம் வாங்குகிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன் அப்போ பாருங்கள் அமெரிக்காக்காரனுக்கு அமெரிக்கா ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டா அர்ஜென்டினா சரிங்களா அடுத்தது ஆஸ்திரேலியா போகிறான் ஓகேங்களா மூணு நாடாகிடுச்சு அடுத்தது பாருங்கள் அங்கே இருக்க கடையில் தானே வாங்கினா கடையில்னும் போது கனடா என்ன வாங்கினா ஸ்வீட்டு ஸோ சுவிட்சர்லாண்டு அப்புறம் பிரெட்டு பிரேசிலு அப்புறம் ரஸ்க்குக்கு வந்து ரஷ்யா முடிஞ்சிருச்சா ஸோ இந்த ஆர்டரில் நீங்க நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா நோட் பண்ணி ஞாபகத்துனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ அடுத்தது பாருங்களேன் ஒவ்வொரு ஊர்லேயுமே அதாவது ஒவ்வொரு நாட்லையுமே அந்தந்த நாடாளுமன்றத்துக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கு அது பெயர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்த்துகல்லாம் இது அடிக்கடி டிஎன்பிசி கொஷின்ஸே கேட்டிருக்காங்க சரிங்களா இஸ்ரேல் நாட்டில் கெனஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நாடாளுமன்றத்தை ஜெர்மனில பந்தஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க டென்மார்க்ல போக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க நார்வேல ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்கால காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிட்டன்ல பார்லிமெண்ட் சொல்லுவாங்க ஜப்பான்ல டயட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதெல்லாம் நாடாளுமன்ற பெயர்கள் ஓகேங்களா இப்போ நவீன மக்களாட்சி முறை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு நாடாளுமன்ற ஆட்சி முறை இன்னொன்னு அதிபர் ஆட்சி முறை சரிங்களா நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படின்னிங்கன்னா அதுக்கு இன்னொரு பேரெல்லாம் இருக்குது என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா அமைச்சரவை அரசாங்கம் சொல்லலாம் பொறுப்பு அரசாங்கம் வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்க மாதிரி அப்படின்னு சொல்லலாம் இந்த மூணுமே தான் சொல்லுவோம் நாடாளுமன்ற ஆட்சி முறைக்கு மற்ற பெயர்கள் இதெல்லாம் ஓகேங்களா இப்போ நாடாளுமன்ற ஆட்சி முறையை பின்பற்றப்படுற நாடுகள்லாம் என்னென்ன அப்படின்னு உதாரணம் கொடுத்துருப்பாங்க அதை நோட் பண்ணிக்கணும் நம்ம சரிங்களா இதுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஜேசிபி இருக்குல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஜேசிபிஐ அப்போ ஜே ஃபார் ஜப்பான் சி ஃபார் கனடா பி ஃபார் பிரிட்டன் ஐ ஃபார் இந்தியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அது ஷார்ட்கட்காக தான் நான் சொல்கிறேன் வேணுன்றவங்க நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நாடாளுமன்ற ஆட்சி முறைங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதாவது நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற என்ன முறை நாடாளுமன்ற ஆட்சி முறை தானே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் எப்படி இருக்கும் குடியரசுத் தலைவர் இருப்பார் அப்புறம் பிரதமர் இருப்பாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து தனியான கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்பாங்க இப்போ ஃபஸ்ட்டு இதில் அடிக்கடி கேட்குற டிஎன்பிசி கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட டிஎன்பிசி கொஷின் அரசின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் இது ரெண்டும் அடிக்கடி நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கிற கொஷினுங்க இது ரெண்டுலேயே ஏதோ ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இன்னொன்று வந்து ஆல்டர்னேட்டாக நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா அரசின் தலைவர்னா யாருனா குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம் அரசாங்கத்தின் தலைவர் யாருனா பிரதமர் புரிஞ்சுதுங்களா இதுக்கு இதோ ஒண்ணு மட்டும் ஞாபகத்துக்கோங்க இப்போ நான் குடியரசுத் தலைவர் சொல்றேன் இங்க பாருங்க அரசு வருதுங்களா அதே மாதிரி இதுலயும் அரசுன்னு வரும் குடியரசு புரிஞ்சுதுங்களா இதுலயும் அரசு வரும் இதுவும் அரசு வரும் அப்ப அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அரசு தலைவர் யாரு குடியரசுத் தலைவர் புரியுதுங்களா ரைட் இதோட அதிகாரம் நாடாளுமன்றத்தை முறையில அதிகாரம் யார்கிட்ட அதிகமா இருக்கும்னா மத்திய தான் கிடக்கும் ஆமாங்களா ஸோ அவங்க நாடாளுமன்றம் இயற்ற தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவோம் சரிங்களா இதில் நிறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற முறையில் வந்து உங்களுக்கு தேசியமும் இருக்கும் அதாவது தேசிய அளவிலையும் இருக்கும் மாநில அளவிலையும் இருக்கும் ரெண்டும் சேர்ந்து கூட்டாட்சி முறையில் சட்டமன்றத்தில் இயற்றப்பட சட்டத்தை எல்லாத்தையும் தான் ஃபாலோ பண்ணி நடத்துவாங்க கரெக்டுங்களா ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து துறைகள் அப்படின்னு பிரிவுகள்னு பிரிச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து செயல்படும் இந்த முறை நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இது மட்டும் இதுக்கு போதும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது அதிபராட்சி முறை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதிபராட்சி முறை அப்படிங்கறது என்னன்னா வாக்காளர் மன்றம் மூலம் நாலு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து தேர்ந்தெடுப்பாங்க அதிபருங்களை சரிங்களா இந்த முறைக்கு இன்னொரு பேர் என்னன்னா கிச்சன் கேபினட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதிபர் ஆட்சியில அமைச்சரவை இருக்குதுங்களா அந்த அமைச்சரவைக்கு என்ன பேரு கிச்சன் கேபினட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ அடுத்தது பாருங்க சுதந்திரமா செயல்படும் பிரிவுகள் அப்படின்னு அதிகார சாரி அதிபர் முறையில் எடுத்துட்டிங்கன்னா மூன்று இருக்கு அங்கேயும் சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை இந்த மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அங்க சுதந்திரமாக செயல்படும் பிரிவுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுல மாகாணத்தின் தலைவராகவும் சரி அரசாங்கத்தின் தலைவராகவும் சரி யார் தான் இருப்பாரு அதிபர் தான் இருப்பாரு ஓகேங்களா மகாசபையின் ஆனா மகாசபையின் செயல்களுக்கு அதிபர் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பை ஏற்க மாட்டாரு சரிங்களா அவங்களோட அந்த மகாசபைக்கு சில ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க சோ அத வந்து பார்த்திங்கன்னா இங்க எப்படி நம்ம நாடாளுமன்றம் சட்ட ஏற்ற வேலையில இருக்கு இல்லையா அந்த மாதிரி அங்க மகாசபைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பொறுப்புகள் இருக்கும் அந்த பொறுப்புல யாரு வந்து தள்ளையிட மாட்டாங்க அதிபர் வந்து அதுக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதை மட்டும் இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ அதிபர் ஆட்சி முறை எந்தெந்த நாட்டுல எல்லாம் ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாட்டில் சொல்லியிருப்பாங்கங்க பிரேசில் இலங்கை அமெரிக்கா ரஷ்யா ஓகேங்களா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா பியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ பி ஃபார் பிரேசில் இ ஃபார் இலங்கை ஏ ஃபார் அமெரிக்கா ஆர் ஃபார் ரஷ்யா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இது ஒரு ஷார்ட்கட்காக தான் சொல்றது நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது பாருங்க மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதாவது ஜிஎன்ஹெச் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஜிஎன்ஹெச் அப்படின்னா என்னன்னா கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கான்செப்டை மொத முதல்ல எங்க கொண்டு வந்தாங்க யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல பூடான் நாட்டை சேர்ந்த நான்காம் அரசர் ஜிக்மே சிங்கே வான்சுக் தான் இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படிங்கிற கான்செப்டையே வந்து உருவாக்குனாங்க சரிங்களா இதை வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் சரி மக்கள் வந்து எப்படி மகிழ்ச்சியாக இருக்காங்கன்றதை எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க அங்கே சமூகம் எப்படி இருக்குது பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் பண்பாடு நல்ல ஆட்சி முறை எப்படி இருக்குது இதெல்லாத்தையும் கருத்தாக கொண்டு தான் இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படிங்கிற கான்செப்டையே உருவாக்குனாங்க சரிங்களா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்டை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க ஓகேங்களா இப்ப அடுத்தது நம்ம இதுல மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கிற உறவுகளை பற்றி விவரிக்கக்கூடிய சட்ட பிரிவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின் இந்த லெசன் ரொம்ப சின்ன லெசனாக இருந்தாலும் நிறைய கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடாக உங்களுக்கு டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க சட்டமன்றம் நம்ம பார்த்தோமா நம்மளோட ஆட்சி முறை பாத்தீங்கன்னா மூணா பிரிச்சிருப்போம் என்னென்ன சட்டமன்றம் நிர்வாகம் நீதி அப்படின்னு பிரிச்சிருப்போமா சோ தான் இங்க சொல்றாங்க சட்டமன்ற உறவுகள்ல என்னதை எதை பத்தி ஆர்டிக்கல் வருது டூ ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து டூ ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் சட்டமன்ற உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு நிர்வாக உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முதல் இரநூத்தி அறுபத்தி மூன்று வரை நிதித்துறை இருக்குல்லையா நிதி நீதி கிடையாது இங்கே நிதியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்குரிய ஆற்றிகள் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் ஓரியன்டாக சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ சில அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும் சில அதிகாரம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும் கரெக்டுங்களா ஸோ அதை எப்படி பிரிச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் அடிப்படையில் அதாவது மத்திய பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னு மூணு பிரிவு இருக்குங்க சரிங்களா இதன் அடிப்படையில் துறைகளை பிரித்து பிரித்து வச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்போ மத்திய பட்டியலில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரோட பொறுப்புல வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பொறுப்புல இருக்கும் அந்த துறைகள் எல்லாம் மாநிலப்பட்டியல இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கிட்ட இருக்கும் சரிங்களா பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது ரெண்டும் வந்து அப்படின்னா அதாவது மாநிலப்பட்டியல்லும் வந்து சாரி மாநிலம் மத்திய அரசு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் இந்த பொதுப்பட்டியல் சரிங்களா இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு துறைகள் வந்து இருந்துச்சு சரிங்களா இப்ப கரண்ட்டாக சாரி இப்ப கரண்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா எத்தனை துறைகள் இருக்கு அப்படின்னா நூறு துறைகள் வந்து இருக்கு அதுல வந்து முக்கியமான துறைகள் மட்டும் கொடுத்திருப்பாங்க வெளியுறவுத்துறை பாதுகாப்புத்துறை ஆயுதப்படை தொலைத்தொடர்பு தபால் தந்தி அதுக்கப்புறம் மாநில இடையேயான வணிகம் மற்றும் வியாபாரம் இது எல்லாமே எந்த பட்டியலில் வந்துரும் மத்திய பட்டியலில் வந்துடும் அடுத்தது மாநில பட்டியல்னு எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் அறுபத்தி ஒரு துறைகள் வந்து இதுல கொடுத்திருக்காங்க சரிங்களா என்ன கேடர்லன்னா ஒழுங்கு காவல்துறை நீதி நிர்வாகம் சிறைத்துறை உள்ளாட்சி அமைப்பு விவசாயம் இது எல்லாமே எதில் வந்துடும் மாநிலப்பட்டியலில் வந்துடும் ஓகேங்களா பொதுப்பட்டியலில் மொத்தம் எத்தனை இருக்கு ஐம்பத்தி ரெண்டு துறைகள் இருக்கு இதுவுமே உங்களுக்கு அடிக்கடி வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க மத்திய பட்டியலில் எவ்வளவு இருக்கு நூறு துறை மாநிலப்பட்டியலில் அறுபத்தி ஒன்று சரிங்களா பொதுப்பட்டியலில் ஐம்பத்தி ரெண்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க பாருங்க பாருங்கள் இந்த பொதுப்பட்டியலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இதோட இந்த லெசன்ஸ் முடிஞ்சிருப்பாருங்க குற்றவியல் திருமணம் விவாகரத்து பொருளாதார திட்டமிடல் செய்தித்தாள் பத்திரிக்கை இதோட அச்சகம் அதுக்கப்புறம் மக்கள் தொகை கட்டுப்பாடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு இதில் வந்துடும் பொதுப்பட்டியலில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த லெசனத்தில் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த நாலு முறைகள் இருக்குது இல்லையா அரசாங்கங்களின் வகைகள் அந்த நாளையும் தெரிஞ்சுக்கோங்க அந்த நாளுக்கும் எந்தெந்த நாடு உதாரணம்னு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் இது ரொம்ப 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 ஈஸியான லெசன் தான் நீங்கள் படிச்சுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனில் சந்திக்கலாம் Thank you, friends.